இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல ஸோ முதல்ல எடுத்தோம்னா வந்து நடந்தது எல்லாமே இனியாவை சுத்தி நடந்தது மட்டும்தான். ஸோ அதுல வந்து இனியாவுடைய அந்த ஒரு நெஞ்சு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, தான் தப்பு செஞ்சுட்டாங்க, தான் பக்கம் தப்புங்கிறது தெரியும், நான் வேணுனே தான் அந்த மேக்கப் போட்டு போய் நின்னதுன்னு தெரியும். இதில் வந்து ஜெனி வந்து அதை கண்டுபிடிச்சங்கிற ஆத்திரத்தில் அதை அப்படியே வந்து மேனிபுலேட் பண்ணி அன்னைக்கும் அண்ணனுக்கும் இடையில சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இப்படி பேசுவோம் அப்படின்னு நடந்துக்காதான் சுயநலத்தோட உச்சக்கட்டம். இதெல்லாம் வந்து அவங்க அப்பாட்ட இருந்தோம், அவங்க அண்ணன் செடி அண்ணன் செடின்றது தான் வருது. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்து கோபி வேற பேச போகிறாரு, அவங்கள்ட்ட அவர்கிட்டையுமே வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா அவர் பிளேட்டை திருப்பி போட்டு ஜெனி மேலையும் பாக்கியம் மேலையும் பாக்கியம் அடிச்சிட்டாங்க, அம்மா என்ன அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவர் ஆத்திரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா, நம்ம ஏதாச்சும் சொல்ல போய் நம்ம உளறி நம்ம பக்கத்தில் தப்பு இருக்குது, நம்ம ஏன் மேக்கப் போட்டோங்கிற கரெக்டான கேள்வியை கேட்டுருவாங்கிற பயத்தில் அவங்க அப்படியே வந்து மூடி மறைச்சிடலாம். எது எப்படியோ இந்த இனியான் இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை வச்சு போகக்கூடிய கதை வந்து இன்னும் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் தேவையில்லாத கதை இந்த கதை, இந்த ஒரிஜினல் கதையை வந்து ஓவர் ஷேடோ பண்ணுது அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.